ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா ஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவல் உப்மா. மூன்று விதமான அவல் உப்மா. ஒரு அவலை பயன்படுத்தி மூன்று விதமான நம்ம உப்மாக்கள் செஞ்சுருக்கோம். இது இனிப்பு அவல் உப்மா, இது புளிப்பு, இது தயிர் அவல் உப்மா. நம்ம தீபாவளிக்கு எப்போவுமே சாமிக்கு படைக்கிறதுக்குன்னு அன்னைக்கு தினம் ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம். அதுக்காக நம்ம தனியாக எதுவும் மெனக்கடை தேவையில்லை. இந்த இனிப்பு அவல் உப்மாவே நம்ம சாமிக்கு படைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பட்சணங்களும் வச்சு எல்லாம் வச்சு சாமி கும்பிடும்போதும் கூட இதையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது புளி அவல் உப்மா. இது ரொம்ப டேஸ்ட், சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அப்புறம் கெட்டி தயிர் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது தயிர் அவல் உப்மாக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். இந்த மூன்று வித அவல் உப்மாக்களையும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி பச்சை அவல், கெட்டி அவல் கிடைக்கும் மார்க்கெட்டில். இந்த மாதிரி கெட்டி அவலை பயன்படுத்தி நம்ம மூன்று விதமான டிஃபன் இதெல்லாம் செய்ய போகிறோம். முதல்ல இந்த அவலை நல்லா கிளீன் பண்ணி கழுவிட்டோம்னா, ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் 1/2 கப்பு நான் அவல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இவ்வளோ புளி இருந்தால் போதும். அந்த அளவு தான் இப்போ நான் இதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இதில் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். பார்த்து தேவையானது ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெல்லம், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம். நிறைய தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இப்படி ஒரு மிதக்கிற மாதிரி லைட்டாக இந்த அளவு இருந்தாலே போதும். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து எப்படி உப்மா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இனிப்பு. புளி அவ்வளோ இங்கே ஊறிட்டு இருக்குது. அடுத்தது நம்ம இனிப்பு அவளுக்கு இந்த கெட்டி அவ்வளோ நல்லா ஒரு 5-6 டைம் ஆகுது தண்ணியில் நல்லா அலசணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே போகும். அதனால் 4-5 டைம் ஆகுது அலசிடணும் அதை. இப்போ 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு வெல்லம், வெறும் பச்சை தண்ணியில் நம்ம சும்மா கரைச்சி தான் வச்சுருக்கேன். பாக வைக்கல, ஒன்றுமே இல்லை. பச்சை தண்ணியில் அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தை இருக்குல்ல, வெறும் வெள்ளம், இதை எடுத்து இதில் ஊற்றி இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு, இந்த அவல் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம வச்சா போதும். ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா புஸ்ஸுன்னு அப்படியே நல்லா ஊறி இருக்கும். அப்போ எடுத்து எப்படி நாம் இதை உப்மா செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். மூடி வச்சிருவோம். அடுத்தது தயிர் அவல். இப்போ தயிர் அவலுக்கு இதே மாதிரி இந்த கெட்டி அவல நல்லா நான் அலசி கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது தயிரில் ஊற வைக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஃபனுங்கிறது. ஒரு அவலை வச்சு 3 விதமான டிஃபன் பண்ணி அசைத்திடலாம். இப்போ தயிர் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அப்படி பிசறி விட்டுக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்ந்து ஊறினாதான் நல்லாயிருக்கும். நிறையாவும் தயிர் ஊற்றினா ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக நான் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து அவலெலாம் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த 3 அவலுமே 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே ஊறணுங்க. அப்போ தான் நம்ம உப்மா மாதிரி புரட்டும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அது மூடி வச்சுருவோம். இந்த இனிப்பவுல், புளிப்பவுல், தயிர் அவல் இது 3 ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெறும் வெள்ளை தண்ணியில் ஊற வச்ச இந்த அவல் இந்த பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். இந்த இனிப்பவுலுக்கு மட்டும் நெய்யில் தாளிக்கணும். மற்ற 2 அவலமும் நம்ம சாதாரண குக்கிங் ஆயிலில் தாளித்தா போதும். நெய் ஒரு கொண்டு முந்திரி பருப்பு போட்டுருவோம். முந்திரி கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியில் ஊற வச்சு இந்த அவல நம்ம சேர்த்துருவோம். இப்போ பாதி அளவுக்கு இந்த இனிப்பு அவல் வெந்துட்டு இருக்கும்போது நம்ம திரி வச்சிருக்கோம் தேங்காய் பூ சேர்த்துட்டோம்னா
சரியா இருக்கும். இந்த அவள் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு கையில் கொஞ்சம் எடுத்து நசுக்கி பார்த்தா மெத்துன்னு இருக்கும், அப்படி இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ புளியவல் நல்லா ஊறியிருக்கு, இங்கே பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது நல்லா இப்படி இறுகி இருக்கும், லைட்டாக இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் நம்ம வானலில் கொட்டி நம்ம கிளறும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அப்படி உதிரி உதிரா இருக்கு பாருங்க. அதான் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னேன். அப்படி சொத சொதன்னு ஆயிடும், நிறைய தண்ணி ஊற்றுறோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரா வராது. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், குக்கிங் ஆயில் தான், இதெல்லாம் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு பருப்பு எண்ணெய், கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம புளியவல்லை சேர்த்துடலாம். இதில் நம்ம ஊற வைக்கும் போதே எல்லாமே சேர்த்துட்டோம், அதனால் இப்போதைக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படி தாளிச்சு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இந்த புளி அவல் பாதி அளவு நல்லா வெந்துட்டே இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் திருவள்ளம் சேர்த்துருவோம். தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டாக அருமையாக இருக்குங்க. அது இது வதங்கிருச்சுன்னு பார்க்குறோம். இப்படி நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் அவளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நம்ம ஊற வச்சுருக்கிற தயிர் அவள், தேங்காய் திருவல் கொஞ்சம் வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கடுகு உளுந்தம் பருப்பு. இப்போ கடாயில் எண்ணெய் கஞ்சிட்டு இருக்குது. முதல்ல கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இப்போ அது நல்லா உயிரி இருக்கும். இப்போ நம்ம இதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வானலியில் கொட்டணும். இதில் நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டிருக்கோம், இதை ஊற்றுவோம். இது உதிரி உதிரி அழகாக வருங்க. இப்போ இந்த அவல் ஃபுல்லும் நல்லா சூடு ஏறணும், அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா வெந்துருச்சுன்னா, நல்லா இப்படி கலந்து விட்டு வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. ஆனால் லேசாக சூடு ஏற விடாமல் நல்லாவே சூடு ஏற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கணும். கெட்டியாகாது, ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி அளவுக்கு இது வதக்கின பிறகு நாம் இந்த தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம். மேலே அப்படி தேங்காயும் சேர்த்து அப்போ தான் வதங்கும் போது கெடாமல் இருக்கும் கொஞ்சம் நேரம். இதை நம்ம தயிரில் ஊற வைக்கும் போதே நாம் உப்பும் சேர்த்துக்கோம், அதனால் இப்போதைக்கு உப்பும் சேர்க்க தேவையில்லை. இப்படி தாளிச்சு விட்டால் மட்டுமே போதுமானது. இப்போ இறக்கும்போது மேலே மல்லித்தழியை தூவி கலந்து விட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். நம்மளோட டேஸ்டியான ஈஸியான தயிர் அவல் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு இந்த மூன்று விதமான அவல் உப்புமாக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.